மாதம் ஆடி பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம் என்று ஆடி மாதம் பல சிறப்புகள் உள்ளன. கோவில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊர் திருவிழாக்களில் உற்சாகமாக கலந்து கொள்வார்கள். நம் முன்னோர்கள் காரண காரியங்கள் அறிந்து சில வழிபாடுகளையும் சில சடங்கு முறைகளையும் பின்பற்றியுள்ளனர். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவதும் வழக்கம். இந்த வழக்கத்தின் பின்னணியில் மிகப்பெரிய அறிவியல் காரணம் ஒன்று உள்ளது. அதை சொல்வதே இந்த வீடியோ. ஆடி மாதத்தில்தான் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணத்தை துவங்குகிறது. இதனால் பகல் பொழுது குறைந்தும் இரவு நீண்டும் இருக்கும். இந்த காலத்தில் காற்றும் மழையும் ஈரப்பசையும் அதிகமாகவே காணப்படும். ஆடியில் சூரியனிடமிருந்து வெளிப்படும் கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாகும். இதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் என்று சொல்வார்கள். புதுமண தம்பதியை பிரிப்பதன் காரணம், ஆடியில் இணையும் தம்பதியருக்கு மருத்துவ கணக்குப்படி சித்திரையில் பிரசவமாகும். அப்போது கடுமையான வெயில் காலம் என்பதால் அது தாய்க்கும் சேய்க்கும் பல நோய்கள் வர வாய்ப்பளிக்கிறது. இதை தடுக்கவே புதுமண தம்பதிகளை ஆடியில் பிரித்து வைக்கிறோம். அம்மை நோய் உட்பட தொற்று நோய்கள் பல இந்த ஆடி மாத காலத்தில் பரவும் அபாயம் உள்ளது. அதனால்தான் வேப்பிலையும் எலுமிச்சை பழத்தையும் கொண்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி வழிபாடுகளை வழக்கமாக்கினர் நம் முன்னோர்கள். ஆடி மாதம் காற்று அதிகமாக வீசும் காரணத்தால் தொற்று நோய் கிருமிகளும் அதிகமாக காற்றின் மூலம் பரவக்கூடும். இதை தடுக்கவே கோவில்களில் கூழ் ஊற்று முறை அறிமுகமாக்கினர் நம் முன்னோர்கள். கூழ் குடிப்பதால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. கூழில் ஈஸ்ட் நுண்ணுயிர் அதிகம் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம். கூடவே கொடுக்கப்படும் முருங்கை கீரையும் சேர்த்து நமக்கு இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து போன்றவற்றை அது தாராளமாகவே தருகிறது. நம்மில் பலருக்கு கூழ் குடிப்பதற்கே பிடிக்காது. இதனால்தான் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த சடங்கு வழக்கம்தான் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது. கூழ் பானையில் கட்டும் வேப்பிலையும் மாவிளையும் மஞ்சளும் கிருமி நாசினியாக செயல்படுகிறது. கூழ் குடிப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் இவ்வளவு இருக்க நிச்சயம் ஆடி மாத கூழ் ஒரு அமிர்தம் தான். அடுத்த முறை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ கூழ் ஊற்றினால் கூச்சப்படாம கூழ் வாங்கிக் கூடிய